சென்னையின் பிரபலமான 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சென்னை பப்ளிக் ஸ்கூல் எனும் தனியார் பள்ளியில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பெற்றோர் அதிர்ச்சி. சென்னை கோபாலபுரம் டிஏவி பள்ளிக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து வந்து பரிசோதனை. சென்னை ஆரியபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளிக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் வந்ததை அடுத்து மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றம். சென்னை பாரிஸில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல். மாணவர்களை வெளியேற்றிவிட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சென்னை அருகே திருமழிசையில் உள்ள சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. சென்னையில் உள்ள 5 பள்ளிகளில் 2 சக்தி வாய்ந்த குண்டுகள் வைத்திருப்பதாக இமெயில். ஒரு சில நிமிடங்களில் வெடிக்கும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டதால் போலீசார் உஷார். சென்னையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பீதியடைந்து பள்ளிகளுக்கு விரைந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வீடுகளுக்கு விரைந்தனர். சென்னையில் பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக விடுக்கப்பட்ட மிரட்டல் வெறும் புரளி. சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா திட்டவட்டம். தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு. அண்ணா நகர் மற்றும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடந்த 33 மாத ஆட்சிக் காலத்தில் 8,65,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. மாநிலங்கள் இருப்பதோ மாநில முதலமைச்சர்கள் இருப்பதோ பிரதமருக்கு பிடிக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மாநிலங்களின் நிதியை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என முதலமைச்சர் காட்டம். ஆக்சிஜனை நிறுத்தும் பணியை தான் பாஜக அரசு செய்து கொண்டிருப்பதாக விமர்சனம். ஸ்பெயினுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க சென்றாரா முதலீடு செய்ய சென்றாரா? மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். சுமார் 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிலே தங்கியிருந்தார். தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போய்கிறதால் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். சென்னை தூத்துக்குடியில் செயல்படும் நிறுவனங்களை ஸ்பெயினுக்கு அழைத்து சென்று ஒப்பந்தம் போட்டது ஏன்? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டிற்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெல்லும். சி ஓட்டர் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் 8 மணி நேரம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. ரெய்டின் போது கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு விசாரிக்கப்பட்டதாக தகவல்.
காங்கிரஸ் அரசு குறித்த வெள்ளை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். 2004 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் ஊழல் மலிந்து காணப்பட்டதாக குற்றச்சாட்டு. தள்ளாத வயதிலும் வீல் சேரில் அவைக்கு வந்து மக்கள் பணியாற்றியவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். மாநிலங்களவையில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழார். மரண கண்ணா சாஹுங்கா சேக் பார் இஸ் சதன் மே வோ அப்னி முல்யவான் விசாரோ சே நேதா கே ரூப் மே பி ஆர் பிரதிபக்ஷ மே பி நேதா கே ரூப் மே உன்கா பஹுத் படா யோக்தான் ரஹா ஹை. தோ குச் மானிய சதஸ்யோ கி ஜோ சர்ச்சா ஹோகி உஸ்மே மானிய டாக்டர் மன்மோகன் சிங் கி யோக்தான் கி சர்ச்சா ஜரூர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்ததாக கூறி பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பொய் கூறி வருகிறார். ஒடிசாவில் இந்திய நீதி யாத்திரையின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். மண்டல் கமிஷன் அறிக்கையின் போதே பிரதமர் மோடியின் சமூகம் ஓபிசியில் தான் பட்டியலிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு மத்திய அரசு பதில். டெல்லி சென்றடைந்தார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. வெள்ளிக்கிழமையன்று பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல். சீனாவில் பொருட்களுக்கு ரிவ்யூ செய்து வாரத்திற்கு 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் இளம்பெண். பொருட்களை 3 வினாடிகளில் ரிவ்யூ செய்வதால் மக்கள் மத்தியில் வரவேற்பு. ஐபிஎல் தொடரில் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவேன் என ரிஷப் பந்த் உறுதியளித்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் தகவல். மதுரை உசலம்பட்டையில் உள்ள காக்கா முட்டை இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் திருட்டு. கடைசி விவசாயி திரைப்படத்திற்காக இயக்குநர் மணிகண்டனுக்கு வழங்கிய 2 தேசிய விருதுகளுக்கான வெள்ளிப்பதக்கங்களையும் திருடி சென்றதாக தகவல். கட்சி தொடங்கிய கையோடு ஓய்வுக்காக வெளிநாடு செல்கிறார் நடிகர் விஜய். கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு வெளிநாட்டில் ஓய்வெடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல். சிம்பு நடிக்கும் STR 48 படத்தில் நடிக்க மிருணால் தாக்கூரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. பேடிஎம் விதிமீறலுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் திட்டவட்டம். நியாய விலை கடைகளில் மானிய விலையில் தேங்காய் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய கோரிக்கை. சென்னை சேப்பாக்கத்திலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ள. சிறுபான்மையினர் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இமாச்சலில் சட்லஜ் நதியில் மாயமான சைதி துரைசாமி மகனின் உடமைகள் சிக்கின. 4வது நாள் தேடுதல் பணியின் போது வெற்றியின் உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்த நிலையில் தொடர் தேடுதல் வேட்டை. நீலகிரி மாவட்டம் லவ்டேல் பகுதியில் கட்டுமான பணியின் போது பொது கழிப்பிடம் சரிந்து விழுந்து 6 பேர் பலியான சம்பவம். கதறி துடித்து உடல்களை பெற்று சென்ற உறவினர்கள். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலும் வெளியிலும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி மண்டல போக்குவரத்து மையமாக மாற்ற வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம்.
மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி பங்கீடு எதையும் செய்யவில்லை என்பதை மக்களுக்கு வினோத முறையில் சுட்டிக்காட்டிய திமுகவினர் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்த நிதி பங்கீடு இதுதான் என கூறி கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பயணிகளிடம் அல்வா விநியோகம் செய்ததால் பரபரப்பு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.